சயின்ஸ் உங்களை என்னோட வரவேற்கிறது நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சமச்சீர் நைன்த்து டென்த்து தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நியூ சமச்சீர் எல்லாமே படிச்சிருந்தாலும் ஓல்டு சமச்சீரில் சிலபஸ் வைஸ் நம்ம சில விஷயங்கள் வந்து கவர் ஆகுது ஸோ அதற்காக நம்ம அதை வந்து படிச்சுட்டு போகிறோம் கம்ப்ளீட்டாக படிக்கிறோங்கிறது இல்லை சிலபஸ் வைஸ் நமக்கு அங்கே வந்து கவர் ஆகிறதுனால நம்ம படிக்கிறோம் சரி நான் அங்கே போய் பார்த்தா எதாவது இது தேவை இது தேவையில்லைன்னு எடுக்கும்போது எல்லாமே சிலபஸ் வைஸ் கவர் ஆகுது ஸோ அப்படிங்கிற போது நைன்த்து டென்த்தில் எதையுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்படி தான் இருக்கும் ரைட் பார்த்துருவோம் நைன்த்து புக்கு அப்படிங்கறனால இப்ப எப்படின்னா ஒரே வீடியோவா இல்லாமல் டேம் டேமா கொடுத்துற மூணு வீடியோவை கொடுத்துறேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நைன்த் ஒரு மூணு வீடியோ டென்த் ஒரு மூணு வீடியோ இந்த ஆறு வீடியோல ஒரு வீடியோ இருபது நிமிஷம்னு வச்சுக்கோங்கவேன் அரை மணி நேரம் உங்களை வீங்கவேன் உங்களுக்கு அழகா ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆயிரும் புக்கே இல்லைனா கூட இந்த வரிகளை நல்லா பார்த்தோம்னா ஈஸியா மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆயிரும் இல்ல சார் ஒரு திருப்திக்கு நான் படிக்கணும் அப்படின்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டும் ஓல்டு செமச்சர் புக் இருக்கும் நீ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க இந்த பிடிஎஃப்பை நான் டெலகிராமில் அனுப்புகிறேன் இதை மட்டும் கூட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட படிச்சிக்காங்க ஓகே அது தேவை இது இது போதுமானது ரைட்டாம்பா ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தன பார்த்துருமா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நைன்த்து எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ் ஆரம்பிக்கும் உலகம் யாவையும் தாம்மூல வாக்கிலும் கம்பர் இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா உலகம் யாவையும் தாம்மூல வாக்கிலும் இப்படி நிப்பாட்டினா ஒரு கம்பு ஸோ எல்லா உலகத்தையும் நான் கைக்குள்ள வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கம்பர் யாரு கம்பர் ஸோ கம்பர் ராமாயணம் எழுதிய கம்பர் உலகம் யாவையும் தாமூல வாக்கிலும் நிலைப்பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அளவற்ற திருவிளையாடல்களை இடைவிடாது புரிவர் இறைவர் அவர் நமக்கெல்லாம் தலைவர் அத்தகைய இறைவரே நாம் அடைக்கலமாக பற்றுவோம் அதான் அந்த இறைவனையே நம்ம அடைக்கலமாக பற்றுவோம் இதை இறைவாழ்த்து மாதிரி வந்துருச்சு சோ சொற்பொருள் பார்த்துக்கணும் அழகிலா அப்படின்னா அளவற்ற ஈஸி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உளவாக்கல் அப்படின்னா உண்டாக்குதல் உளவாக்கல்னா உண்டாக்குதல் படைத்தல் நிலை காத்தல் நீக்கல்னா அழித்தல் நீங்களா அப்படின்னா இடைவிடாது நீங்களா அப்படின்னா இடைவிடாது நீங்களா இப்படி பேசுறீங்க இடைவிடாது பேசுறவர் அப்படிங்கிற மாதிரி அவர் வச்சுக்காங்க அழகிலா அப்படின்னா அளவற்ற அழகிலானா அளவற்ற அன்னவர் அப்படின்னா அத்தகைய இறைவர் அன்னகர்னா அரு அன்னவர்னா அரு அத்தகைய இறைவரை சொல்றாங்க தலைவர்னாலும் இறைவர் தான் சரண் அப்படின்னா அடைக்கலம் ரைட் ஓகே ஸோ ஓகே இதில் என்ன இலக்கண குறிப்பு இதெல்லாம் பகுப்பதற்கு நான் பார்க்கணுமா சார் பார்க்கணும் பார்த்தா பெனிஃபிட் தான் இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் வரும் அதனால் பார்க்கறது தான் ரைட்டாம்பா ஆனால் பட் பெரியவங்க கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ரைட் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கம்பரை பார்த்தோன்னா ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்கில் கூட இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க கம்பர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுக்கிறது தேர் எழுந்தூர் கம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஒரு பெரிய தேரில் உட்கார வச்சு இந்த பக்கம் நாகம் இந்த பக்கம் மயில் இதான் பழைய ஷார்ட்கட்டு இந்த பக்கம் நாகம் இந்த பக்கம் மயில் அப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் கம்பரை ஏற்றி உட்கார வச்சுட்டு அந்தாதி அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்வலத்தை தூட்டு தான் அவங்களுடைய வழக்கம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே வந்துடும் ஸோ ஏர் எழுபது சிலை எழுபது அதாவது அவரை ஏற்றி சிலையில் உட்கார வச்சிருப்பாங்க சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி அப்படிங்கிறது அந்தாதி அந்தாதினு சொல்லிட்டு போகிறது அவங்க வழக்கம் ஸோ அப்போ இந்த நூல்கள்லாம் திருக்கை வழக்கம் இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள் குலோத்துங்க சோழன் அவைக்கல புலவராக விளங்கியவர் கம்பர் வந்து என்னது குலோத்துங்க சோழன் கம்பருக்கு குலோப்ஜான் ரொம்ப பிடிக்கும் குலோத்துங்க சோழன் அதான் என்ன சோழன் குலோத்துங்க சோழன் ஜாம் ரொம்ப பிடிக்கும் குலோத்துங்க சோழன் அவைக்கலை புலவர வழங்கியவர் திருவண்ணை நல்லூர் சடையப்போழலால் ஆதரிக்கப்பட்டார் திரு சடையப்ப பவழால் ஆதரிக்கப்பட்டவர் கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவர் கம்பர் பனிரெண்டாம் நூற்றாண்டு எத்தனாம் நூற்றாண்டு பனிரெண்டு இது ரொம்ப முக்கியம் இப்ப கம்பராமாயணம் எவ்வளவு முக்கியமானது அதே மாதிரி சிலப்பதிகாரம் முக்கியமானது சிலப்பதிகாரம்னா ரெண்டாம் நூற்றாண்டு கம்பராமாயணம்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பராமாயணத்துக்கும் சிலப்பதியாரத்துக்கும் பத்து வருஷம் டிஃப்ரென்ஸு சிலப்பதியாரம் இளங்கோவடி எழுது அப்போ பாருங்க இந்த அது ரெண்டு இது பன்னெண்டு ரேட்டாம்பா ஸோ வடமொழியில் வான்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை தான் இவர் எழுதியது தான் கம்பராமாயணம் இதெல்லாம் தெரிஞ்சது தான் அதற்கு இவர் இட்ட பெயர் ராமாவதாரம் ஸோ இது பாலகாண்டம் அயோத்தியம் இந்த ஆர்டர் படி தான் நம்ம அடுக்கணும் நம்மளா ஒரு இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது ஸோ பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் தான் யுத்த காண்டம் இந்த காண்டம்னா அனுமன் அவரை பற்றின இதெல்லாம் வரும் யுத்த காண்டம் கடைசியில் அந்த போரு அடுத்து உத்தரகாண்டம்னு இருக்கு உத்திர உத்திர காண்டம் ஏழாவது காண்டம் அது இதுல இல்லை அது ஒட்ட ஒட்டக்கூத்திரை எழுதிய உத்திர காண்டம்னு ஒன்று இருக்கு ரைட்டா ஸோ ஓகே ஸோ பாலகாண்டம் அயோத்தி அப்புறம் ஆரண்ய அப்புறம் கிட்கிந்தா அப்புறம் சுந்தர அப்புறம் யுத்த இதையாக வச்சுக்காங்க அடுத்தது திருவள்ளுவரை பத்தின ஒரு டேட்டா இருக்கும் இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் ஜஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ராயனார் இவருக்கான பெயர்கள் பாருங்க நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வ புலவர் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா போதர் பெருநாவலர் இதுல கொஸ்டின் வந்து எங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா இப்ப நாயனார் அப்படின்னா கூட ஓகே தேவ சமண புலவர் ஒருத்தர் சமணர் நாயனார் தேவர் முதற் பாவலர் இதெல்லாம் ஓகேதான் இந்த மாதானு பங்கின மறந்துடக்கூடாது சென்னா போதர்னா மறந்துடக்கூடாது பெருநாவலர் இது இதெல்லாம் கொஞ்சம் யாவும் வச்சுக்கணும் திருக்குறளை பொறுத்தளவுக்கு ரைட்டு குரல் குறுகிய அடிகளை உடையது ஏழு சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்கெலாம் நடது ஏழு சீர்களை கொண்ட ஈரடி ஏழு சீர்னால் இந்த இப்படி இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றே முக்காடி தான் ரெண்டு அடி கூட இல்லை ஒன்னே முக்காடி இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் மேலே நாலு கீழே மூணு இருக்கும் அதான் ஏழு சீர் ஏழு சீர் அதுதான் ரைட்டு ஸோ மொத்தம் அறம் முப்பத்தெட்டு அதிகாரம் ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம் அறம் அப்படிங்கிறது முப்பத்தெட்டு அதிகாரம் பொருள்னா எழுபது கா இன்பத்து பால் அப்படின்னா இருபத்தஞ்சு அதிகாரம் அதுலேயும் டிவைட் பண்ணுவாங்க பாயரவியல் இல்லறவியல் அப்படின்னு சொல்லி அதுலேயும் டிவைட் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம் நம்ம தேவியரால் கூட சொல்லியிருப்போம் ரைட்டாப்பா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கண்கள் ஒன்று திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை தான் இத பத்தி தொகுத்து ஒரு நூலாக எழுதியிருப்பாங்க நிறைய பேர் உரை எழுதியிருப்பாங்க இதில் பத்து பேர் வரைக்கும் அதுல பரிமையல் உரை தான் மிக சிறந்தது இருந்தாலும் இந்த பத்து பேரையும் நம்ம யாவோ வச்சுக்கணுமான்னா வச்சுக்கணும் இந்த பத்து பேர் யாவோ வச்சுக்கணுமா வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணும்னா தர்மர் தாமத்தர் பருதி திருமலையர் பரிப்பெருமாள் மனக்குடவர் நச்சர் பனிமெலும் மல்லர் காளிங்கர் இதுக்குள்ளே வேற யாரும் வந்துடக்கூடாது ஸோ இவங்க என்ன வந்துருக்காங்கன்னா தர்மர்னு ஒரு மாஸ்டர் உண்மையாகவே நான் அந்த கேட்ரிங் சர்வீஸ் போகும்போது எனக்கு அந்த நிகழ்வு இருக்கும் அதனால் யாவும் வச்சுருப்பேன் தர்மர்னு ஒரு மாஸ்டர் ரைட்டா காளிங்கிற ஒரு ஐஸ்டண்ட் ஏய் காளி இங்கே வாடா எடுத்து செய்யலாம் அப்படின்னு ஸோ தர்மருங்கிற மாஸ்டருக்கு தாமதமாக போனால் பிடிக்காது பரிபரி பரிபரினு அரிச்சிக்கிட்டே இருப்பார் அங்கே டக்கு டக் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு இருப்பார் திருமலை திருமலையர் பரிப்பெருமாள் அடுத்து மனக்குடவர் நச்சர் பரிமேலகர் மல்லர் ஸோ காளியை கூப்பிட்டு ஏ மல்லு கட்டிகிட்டு இருப்பாங்க ஏ மல்லு கட்டாய டக் டக்குன்னு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பார் அதுக்கப்புறம் நச்சு 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 நச்சரிச்சிக்கிட்டே இருப்பார் மாஸ்டர் அந்த சமையல் நேரத்தில் அப்படி தான் இருக்கும் மனக்குடவர்னா மனசு கஷ்டப்படுற மாதிரி டக்குன்னு திட்டிப்பிடுவார் அடுத்து பரிமேல் அழகர் பரிமேலழகர் திருமலையர் அது மட்டும் கொஞ்சம் யாபம் வச்சுக்கணும் அப்புறம் பெருமாள தான் பரி 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 மூணுமே பரி தான் பரிதி பரிபரி பரி பரி இருப்பார் பரிதி பரிப்பெருமாள் பரிமேலழகர் திருமலையார் திருமலையார் அது மட்டும் எக்ஸ்ட்ரா ஆக வச்சுக்காங்க தர்மருங்கிற மாஸ்டர் கிட்ட நம்ம ஒரு தாமதமாக போனோம்னா நச்சு 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 நச்சுன்னு வார் திட்டே இருப்பாரு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவார் பரி பரி பரின்னு பறிப்பாரு காளியை கூப்பிட்டே செய்டாது வாரு திருமலையார் அவ்வளோதான் இது மட்டும் நீங்கள் பத்தியும் ஆக வச்சுக்கோங்க இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலையில விழித்ததும் படித்தணும்னு திருக்குறள் அடுத்து திராவிட மொழிகள் திராவிட மொழியும் மொழி குடும்பமும் இதுல சில டேட்டாலாம் சொல்லியிருப்பாங்க அந்த டேட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துருமா இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் இந்தோ அதாவது எப்படி சொல்றாங்கன்னா இந்தோ ஆசிய மொழி திராவிட மொழி ஆஸ்திரோ ஆசிய மொழி சீன திபத்திய மொழி என மொழியில் அறிஞர் நான்கு மொழிக்கூடங்களில் அடக்குவர் ரைட்டா இது ஏற்கனவே நம்ம நியூ புக்கில் பார்த்துருக்கோம் இருந்தாலும் இங்கே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வரி கிடைச்சிடாதா கிடைக்கும் வந்தாருங்க மொழிகளின் காட்சி சாலை நம் நாட்டில் ஆயிரத்தி முந்நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்படுதுன்னா அதனால் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று ச அகத்தியலிங்கம் குறிப்பிடுகிறார் மொழிகளின் காட்சி அப்படின்னா அகம் அகம்தான் ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்தி பார்க்கும் அதான் ஷார்ட்கட் மொழிகளின் காட்சி ச சா அகத்தியலிங்கம் தென் திராவிட நடு திராவிட வட திராவிட அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக பிரிப்போம் அதில் திராவிட பெருமொழிகள் திராவிடத்திலே பெரிய மொழி எதுனா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த நாலு ஸ்டேட்டில் ஹெட்டாக இருக்கிற நாலு மொழி தான் பெரிய மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டு அடுத்தது இந்த மொழி என்னென்னு கொடுத்துருப்பாங்க நம்ம ஏற்கனவே நம்ம நியூ புக்கில் பார்த்துருப்போம் இருந்தாலும் இங்கே பார்த்துடணும் ரைட்டு த்ர வட திராவிடன்னா குறுக்கு மால்த்தோ ப்ராப்பி வடநாட்டில் இருந்து வேலை பார்க்குற மவனே ஒழுங்காக வேலை பார்க்கல குறுக்கு ஒடிச்சு கொடுவேன் மவனே ஒழுங்காக வேலை பார்க்கல குறுக்கு ஒடிச்சு கொடுவேன் பிரார்த்தனை எதுவும் பண்ணிடக்கூடாது ஸோ இந்த மூணு மட்டும்தான் வட திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் நமக்கு தெரியும் மேக்ஸிமம் தமிழ் மலையாளம் கன்னடம் புடகு துளு தோடா கொரகா இரலா அப்படின்னு சொல்லி இப்படி வரும் நடு திராவிட மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தெலுங்குங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் தென் திராவிடத்தில் கூடாது தெலுங்கு நடுத்தரவிடத்துல போகும் இப்போ தெலுங்கு பேசுறவங்கள பாருங்க நல்லாவே புரியும் அது தமிழா தெலுங்கானே தெரியாது கலந்தே பேசுவாங்க அது தான் தெலுங்கு அப்படிங்கிறது இங்கே வச்சிருக்காங்க ரைட்டா இது இது ஒரு இந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்தது தெரிஞ்சுன்னா இது ஈஸி இங்க தெலுங்கு மட்டும் யா வச்சுக்கணும் ரைட்டா அடுத்து திராவிடம் என்னும் சொல் திராவிட நாடு என்ற பொருளை தருகிறது ரைட் அந்த திராவிடம் என்னும் சொல் பெயரடியாக வந்துள்ளது எங்க வந்திருக்குன்னா கால்டு எழுதிய திராவிட மொழியின் ஒப்பில கணவன் இருக்குல்ல அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் அவர் தான் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணத்துல தான் திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் ஆனா திராவிடம் என்னும் சொல்லை உருவாக்கியவர் குமரில பற்றர் பற்றையில உட்காந்து திராவிடம்ங்கிற வார்த்தையை உருவாக்குனார் சோ குமரில பற்றர் திராவிடங்கிற வார்த்தையை உருவாக்கி இருப்பாரு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுகள் ரைட் ஓகே அடுத்து மொழியில் அறிஞர் ஸோ தமிழியன் தமிழிக் அப்படின்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த கிளை மொழியிலான மலையாளம் தெலுங்கு கன்னடம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா தமிழியன் தமிழிக் அப்படின்னு சொல்லி வழங்கினாங்க அடுத்து திராவிடம் என்னும் சொல் தமிழ் என்னும் சொல்லிருந்து எப்படி உருவானதுன்னு பார்ப்போம் ஸோ தமிழ் தமிழ்ங்கிற தான் உருவாகுது தமிழ் திரமிழ திரவிட திராவிட இங்கே துணை எழுத்து இல்லை அங்குற துணையெழுத்து இருக்கு இப்படி தான் மாறுச்சு ஈராஸ் பாதிரியார் இப்போ பாதிரியார்ட்ட போய் இப்போ சொல்றேன்னு வச்சுக்கா ஐயா நான் இந்துல இருக்கேன் நான் கொஞ்சம் கிறிஸ்டனுக்கு மாறலாம் நினைக்கிறேன்னா முதல் வந்து சில போதனைகள் எடுத்து சொல்லுவார் இப்படி இப்படி இருக்கணும் இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி அப்புறம் தான் கிறிஸ்டினை மாத்துவார் புரியுது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்டட் வச்சுக்கலாமே அப்போ தமிழை வந்து அப்படியே திராவிடமாக மாறிச்சு அப்போ பாதிரியார் தான் மாத்திட்டார் ரைட்டா பாதிரியார் தமிழ் திரமிழ திராவிட திராவிட ஈராஸ் பாதிரியார் நம்ம லெமூரியா கண்டம் பாத்தீங்களா கடல் கோளால் மூழ்கி போச்சு பாருங்க குமரியாறு பேரியாறு பக்ருலியாறு குமரி குமரியாறு பேரியாறு பக்ருலியாறு இதான் மேருமலை ஒரு மலை மேருமலைன்னு ஒரு மலையாக இருந்திருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்க இப்போ தெரியுதா தமிழர்கள் ஏன் வந்து இவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் முச் எப்படி தமிழ்ச்சங்கம் வளர்த்து எப்படி இவ்வளோ தூரம் அவங்க ஏன் தைரியமாக பேசுகிறாங்கன்னு தெரியுதா அவங்களுக்கு நம்ம உடம்புல ரத்தம் வந்து எந்த மொழியும் வேணாம் எங்களுக்கு தமிழ் மொழி தான் முதல் மொழின்னு வேணும்னு ஏன் கேட்குறோன்னு தெரியுதா எப்பேற்பட்ட கண்டம் நமக்கு ஒரு நாடு இந்தியா என்ன இந்தியா ஒரு நாடே வச்சுருந்துருக்கோம் மிகப்பெரிய மிகப்பெரிய அரசாட்சி ரொம்ப பயங்கரமாக நடந்துருக்கு கடல் கொளால் மூல்களால் இப்படி ஆயிடுச்சு பாரதியார் உல உலக கவி அகத்தில் அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தவர் பாரதியார் ஒரு உலக கவி அவர் ஒரு வீரர் மக்கள்ல மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர் அவர் பாரதியார் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றுதான் இது என்ன ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய சிந்தனைகளே பயங்கரமாக இருக்கும் காசியில் போனப்படையே இன்னும் கம்ப்ளீட்டாக மாறிடுவார் ரைட் அவர் சிந்தனைகளே பயங்கரமாக இருக்கும் ஸோ அப்படி பாரதியாரை புகழ்ந்தா பாரதியார் தான் புகழ்ந்துருக்கணும் பாரதியார் போல்தான் யார் தான் பாரதி தான் போழ்ந்திருக்கணும் அடுத்து நிலமகளே வெல்வாள் நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம் தலையிடத்து சுமக்கு வேண மரம் வைத்தோம் மனைகள் கட்ட தூண் வைத்தோம் கல் வைத்தோம் காலும் வைத்தோம் எதுக்கோ என்னென்னமோ செய்யற வைக்கிறோம் நம்மளே சார்ந்திருக்கிறவங்கள அது சார்ந்து சார்ந்திருக்கிறவங்கள நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது நலிவுறுத்தக்கூடாது துன்புறுத்தக்கூடாது முடியரசன் தான் சொல்றாரு அது யார் சொல்றா முடியரசன் சொல்றாரு இப்போ எப்படின்னா முடிய பிடிச்ச இப்போ சம்சார இருக்குன்னு வச்சுக்கோ முடிய பிடிச்ச அடிக்கிறது என்ன ஒழுங்கா சமைக்க மாட்டியா இப்போ பதில் நம்ம இப்போ முடிய பிடிச்சா அவங்க முடிய பிடிச்சிருவாங்க நீ ஒழுங்கா நீ ச சம்பாதிக்க மாட்டியா அப்படின்னு வாங்க அதனால் இப்போ நடக்காது பட் பொதுவாக முந்தி காலத்துல நடந்திருக்கும் முடிய பிடிச்சா அடிக்கிறது வைக்கிறது ஸோ அப்போ என்னென்னா இந்த மாதிரி பாடல் வரி வரும்போது முடியரசன் அப்படின்னு ஆக மனிதனை தேடுகின்றேன் மனிதனை அவர் தேடுறாரு ஒரு பொம்பளை பிள்ளை பத்தி சொல்லிப்பார் லேடிஸை பத்தி தான் நல்லா சொல்லிப்பாரு அதான் நிலமகளே மகளே வெல்வாள் கடைசியில் நில மகள் தான் வெல்வாள் ஏன்னா கடைசி காலத்துல உன்னை பாத்துக்கிறது சுமக்கிறது எல்லாமே உன்னை தூக்கி சமக்கிறதே அதான் வீடு எவ்வளவு பெரிய ஒரு வீடு கட்டினாலும் அது தூக்கி சமக்காது நம்ம பொண்டாட்டி தூக்கி சமக்கும் இல்ல நம்ம பெத்த பிள்ளை நம்மளை தூக்கி சமக்கும் இல்ல அம்மா தூக்கி சமைப்பாங்க அவங்கள அப்படி நினைக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு நல்லா கருத்து சொல்லியிருப்பாங்க ரைட் அடுத்தது சிறுபஞ்சம் மூலம் பஞ்சத்தில் அடிப்பட்டவன் காரியத்தனமாக இருப்பான் அதான் ஷார்ட்கட் காரியாசன் கண்வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்று வைத்தல் பன்வனப்பு வனப்பு 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 வனப்புன்னு வந்தாலே தான் ஸோ காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க உண்மையே பஞ்சத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க நீங்க பாருங்கவேன் காட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு டெக்னாலஜி வசதியும் கிடையாது ஸோ கஷ்டத்துலாம் இருப்பாங்க ஒரு பஞ்சத்துல தான் இருப்பாங்க ஸோ அப்போ வனப்பு வனப்புன்னு வந்தா சிறுபஞ்சம் மூலம் கண்ணுக்கு அழகு இறக்கம் கொள்ளல் கண்ணுன்னு இருந்தா இறக்கம் கொள்ளணும் காலுக்கு அழகு பிறடம் இறந்து செல்லாமை மற்றவங்கள்ட்ட போய் எதுவும் போய் கேட்கக்கூடாது ஆராய்ச்சிக்கு அழகு தனது முடிவை துணிந்து உரைத்தல் அதனை கேட்போர் நன்றென புகழ்ந்து அரசனுக்கு அழகு குடிமக்களை வருந்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல் இப்படிதான் இருக்கணும் கண்ணுக்கு அழகுனா இறக்கம் கொள்ளணும் காலுக்கு அழகு பிறர் இறந்து செல்லாமல் இருக்கணும் அவங்களுக்கு அது மாதிரி ஆராய்ச்சியின் ஒரு ஆராய்ச்சி பண்ணால் முடிவை துணிந்து சொல்லணும் தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்லி துணிந்து சொல்லணும் அரசனுக்கு அழகு மக்கள் வருத்தாமல் அவங்களுக்கு காப்பவனாக இருக்கணும் ஸோ ரைட்டு அப்ப கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் எண் வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு எண் வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு வனப்பு என்றால் அழகு ஆராய்ச்சி கிளிர்வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசன் வாட்டான் அப்படின்னா வருந்த மாட்டான் வாட்டான் நம்ம என்னப்போ வாட்டான்னா என்னடா அப்படின்னா வருந்த மாட்டான் ரைட் ஸோ காரியாசன் மதுரை தமிழாசிரியர் ஆசிரியர் மாக்காயனாரில் மாணாக்கர் என சிறப்பு பயிரம் குறிப்பிடுகிறது என சிறப்பு பயிரம் குறிப்பிடுகிறது காரியாசன் மதுரை தமிழாசிரியருடைய மாக்காயினார் மாணாக்கர் என சிறப்பு பயனம் குறிப்பிடுகிறது இது சமண சமயத்தை சார்ந்தது ஓகே காரியாசன் மதுரக்காரர் தான் சமண சமயம் தான் பொதுவா யாரும் இவரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் என்னதான் சமணம் இருந்தாலும் பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் தான் இதுல இருக்கும் அடுத்து தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன இப்போ பஞ்சத்தில் அடிபட்டவ எப்படி இருப்பான்னா இப்போ நூறு பாட்டு இப்போ நூறுரூவான்னு விலை சொல்றேன்னு வச்சுக்கோங்கவேன் நூறுரூவான்னு வில சொன்னால் தொண்ணூற்றி ஏழு ரூபான்னு சொல்லுவாங்க நூறுரூவான்னு வில சொன்னால் எவ்வளோ சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஏழு ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்கட் எப்படின்னா இப்போ நம்ம நூறுரூவாய்க்கு கேட்குறோம் ஆஹா தொண்ணூற்றி ஏழு ரூபாய் கொடுங்க ஆட பஞ்சத்தில் அடிப்பட்டவனே மூன்று ரூபா குறைச்சி என்னடா ஒன்னு போட எடுத்துகிட்டு போடா அதான் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களாக ஆனது கண்டங்கத்திரி சிறுவறுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பது இந்த ஐந்து மொழிகள் என்னது உடல் நோயை தீர்க்கக்கூடியது அதான் சிறுபஞ்சம் மூலம் அடுத்து பாஞ்சாலி சபதம் பாரதியார் பாஞ்சாலி சபதம் பாரதியார் ரைட்டா இது ஈஸி தான் பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது இந்த கதை வந்து இந்திர மாநகரை ஆண்டு வந்த பாண்டவர்கள் அந்த பாண்டவர்கள் வந்து மண்டபம் ஒன்றை கற்றி வேள்வி நடத்துறாங்க அதுல கலந்துகிட்டு அந்த அன்பளிப்பெல்லாம் வழங்கியதை கண்டு பொறாமை பிடிக்கிறாரு துரியோதனுக்கு ஒரு பொறாமை இந்த பாண்டவர்களை எப்படியாவது வீழ்த்தணும் அந்த பாஞ்சாலியின் நகைப்புக்கு ஆளான துரியோதனன் வீழ்த்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா அவங்க நம்ம ஒரு வேள்வி கட்டி போல வர வச்சு சூதாட செய்து தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி துரியோதனன் பிளான் பண்ணுறாரு அப்பா அப்படி நினைக்கும் போது அவங்க அப்பா ஒத்துக்கிற மாட்டார் அப்போ மாமன் சகுனிக்கிட்டு சகுனிக்கிட்ட உதவி கேட்குறாரு அப்போ நம்ம ஒரு மண்டபம் வச்சு அவங்கள வர வச்சு சூதாட வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா முதல்ல ஒத்துக்கிற மாட்டார் அவங்க அப்பா பேர் என்னன்னா திருதராற்றன் திருதர் அற்றன் திரு திரு முடிச்சுக்கிட்டேன் வேணாமடா இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற மாட்டார் அப்புறம் காலத்தின் கட்டாயத்தினால ஒத்துக்குருவார் அப்போ தம்பி விதுரன் அவர் தம்பி யாருன்னா துரியவனுடைய தம்பி விதுரன் அழைத்து இப்போ நிறைய பொருள் பரிசு பொருளை கொடுத்து நீ போய் பாண்டவர்களை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தம்பி விதுரன் போகிற வழியில் என்ன பண்ணுவார்னால் அவங்க நாட்டோட வளத்தையும் சிறப்பையும் பார்த்து இப்படிப்பட்ட பாண்டவர்களை போய் நம்ம வீழ்த்துறதா இப்படி நம்ம அழைக்கணுமா அங்கே போனால் நிறையா பரிசு கொடுப்பாங்க மனம் மாறி ஒரு விஷயத்த பண்ணுவார் இது பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எளியும் வகையில் இதை கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு பாஞ்சாலி சபத்தை வந்து மக்களுக்கு எளி இப்போ சொன்ன கதை எப்படி இருக்குது பார்த்தீங்களா புராணம் ஒரு நாட்டோட வளம் நல்லா இருந்தால் எதிரியும் வர வழியிலேயே அச்சமுற்றுவார் இப்போ தமிழ்நாடு வந்து சிறப்பாக இருக்குன்னா தமிழ்நாடு எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்க வந்தேன் கூட இப்படிப்பட்ட நாட போய் அழிக்கலாமா சரி வேணாலும் மனசு மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது புரிஞ்சா உங்களுக்கு அந்த மாதிரி அதான் விதிரனை தூது விடுதல் தம்பி விதிரனை ஃபஸ்ட்டு தூது விடுறாங்க ரைட்டா ம் திருதராற்றன் தன் தம்பி ஆஹ் தம்பி மன்னன் திருதராட்டரன் தன் தம்பி விதிரனை அரண்மனைக்கு அழைத்தான் அதாவது துரியவனுடைய தம்பின்னு சொல்லிட்டேன் திருதராற்றனுடைய தம்பி தன் தம்பியை அழைச்சு பாண்டுவின் மக்கள் ஆட்சியும் இந்திரமானருக்கு தக்க பரிசுடன் சென்று பாஞ்சாலியோடு பாண்டவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க இதுதான் அங்க நடக்குது விதுரன் விடைபெற்றால் அங்க போறாப்புல எதிர்காலம் கருதி இறக்கப்பட்டான் இந்த பாடலூர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே விதுரன் 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 வந்துகிட்டே இருக்கு எங்கன வேணாலும் பாடல் பாடலூர்ல விதுரன் 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 வந்துகிட்டே இருக்கும் பாரதியார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பதினொன்னு பன்னெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டுனா இந்த எண்ப இந்த இருபத்தி மாறும் மாறும்போது அவர் இறந்துருவார் கரெக்டா பன்னெண்டாவது மாசம் ஒன்பதாவது மாசம் மூணு மாசத்துக்கு பிறந்தநாள் வர்றதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுவாரு தேதி சேம்தான் வரும் பாரதியார்னா தேதி சேமாதான் வரும் ரைட்டு ஸோ சின்னச்சாமியில் லக்குமி அம்மாள் அவங்க பேர் செல்லம்மாள் நம்ம சினிமாலேயே பார்த்துருப்போம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய நூல்களை படத்தளித்தார் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் ரைட்டா ஸோ ஞான ரதம் சந்திரியின் கதை தராசு இதெல்லாம் உரைநடை இலக்கியம் நான் இருக்கன சொன்னேன் பாரதியார் வந்து சந்திரியா சோப்பு தான் யூஸ் பண்ணுவார் கடையில் போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஞானம் பண்ணுவார் சந்திரியா சோப்பு வாங்கி தராசுல வச்சு பார்ப்பார் கரெக்டாக இருக்குன்னு வாங்கிட்டுருவார் அதான் ஒரே நடை சந்திரியா சோப்பு தான் யூஸ் பண்ணுவார் ரைட் பாஞ்சாலி சபதம் என்னும் காப்பியத்தில் இந்த சூழ்ச்சி சருக்கம்னு ஒரு சருக்கம் அதாவது சூழ்ச்சி சருக்கம் சூதாட்ட சருக்கம் அடிமை சறுக்கம் துயிலுறுதல் சருக்கம் சபத சருக்கம் ஐந்து சருக்கம் இருக்கும் அதில் முதல் சருக்கம் சூழ்ச்சி பண்றது அப்புறம் சூதாட வைக்கிறது அப்புறம் அடிமையாக்குறது அவங்கள துன்புறுத்துற மாதிரி துயிலுறுதல் அப்புறம் சபதத்தை நிறைவேற்றுறது இப்படி தான் இந்த சருக்கம் இருக்கும் இதில் ரெண்டு பாகம் கொண்டது ஐந்து சருக்கங்கள் கொண்டது நானூத்தி பன்னெண்டு பாடலையும் கொண்டது ஐந்து சர்க்கங்களையும் நானூத்தி பன்னெண்டு இந்த நாலு ஒன்று ரெண்டு இருக்குல்ல நானூத்தி பன்னெண்டுனா நாலு ஒன்று ரெண்டா நாலு ஒன்று கூட்டினா எவ்வளவு அஞ்சு அப்ப ஐந்து சர்க்கங்களே கொண்டது ரெண்டுன்னு இருக்குல்ல ரெண்டு பாகத்தை கொண்டது இந்த நானூத்தி பன்னெண்டுலேயே எல்லாமே இருக்கும் பாஞ்சாலி சகோதரத்தை பொறுத்தளவுக்கு பாரதியார் பாட்டுக்கு ஒரு புலவன் நீடுதுயில் நீக்க பாட வந்த பாடி வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி அதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு தற்கால இலக்கியத்துக்கு அவர் தான் ஒரு விடி வெள்ளி இருந்திருக்காரு தேசிய கவி மாகவி சுதேசமித்ரன் இந்தியா போன்ற இதழ்கள்ல ஆசிரியராக இருந்திருப்பார் சுதேசமித்ரன் அதுல சுதேசமித்ரன்ல துணை ஆசிரியராக இருப்பாரு இந்தியாங்கிற வார இதழில் வேலை பார்த்துருப்பாரு தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை பாரதிதாசன் தமிழுக்கு நீ தொண்டு பண்ணிட்டு இருக்கனால நீ சாகிறதே கிடையாது அப்படின்னு சொன்னவர் யாரு பாரதிதாசன் இக்கால கவிதைகள் இக்கால கவிதைகள் அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டு உரைநடை காலம்னு சொல்றான் அப்போ பாருங்க பாரதியோட கவிதைகள் வந்து இருபதாம் நூற்றாண்டுல பாரதி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாமக்கல் ராமலிங்கனார் அப்புறம் புது கவிதை புலவர்கள்லாம் வராங்க அவங்களுடைய எல்லாம் பாருங்க முப்பது கோடி முகமுடையாள் சுதந்திரம் வாங்கும்போது நம்ம முப்பது கோடி பேர் தான் இருந்தோம் அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப போராடினவர் பாரதியார் தான் அதனால இந்த பாட்டு பாரதியார் பாட்டு தான் அடுத்து என்னன்னா பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் மொழி மொழிபெயர்க்கு இந்த சாத்திரம் கற்போம் இந்த சாத்திரங்கள் வந்துட்டாலே பாரதியார் தான் பாரதியார் தான் பாரதியார் ஒரு பிராமணர்ன்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் அவர் காலப்போக்கில் என்ன பண்ணார் எல்லா மக்களையும் அரவணைச்சு இப்ப நீங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க தம்பி கூட சேர்ந்து சாப்பிட்லாமான்னு சொல்லி சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாரு எதற்குமே அஞ்ச மாட்டார் எல்லாரையுமே விரும்பக்கூடிய ஒரு பாரதியார் பயங்கரமான ஒரு ஹிஸ்டரி அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சாத்திரங்கள் கற்போம்னாலே சாத்திரம் கற்போம் இந்த சாத்திரங்கள் அப்படின்னு வந்தாலே பாரதியார் தான் பார்த்தோன்னா நீங்க அடிச்சிருவீங்க நீங்க கொஸ்டினை பார்த்தோன்னா உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் யாவும் வரும் எங்கள் பயவர் எங்கோ மறைந்தார் தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லைங்கிறதும் அவர் தான் எங்கள் பயவர் எங்கோ மறைந்தார் அதான் பாண்டிச்சேரியில் போயிட்டார் பாண்டிச்சேரிக்கு யாரும் வர்றதில்லை எங்கள் பய உங்க பாய வரலாம் எங்கடா ஆளாக்கானா எங்க பையவர் எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழர்கள் நாங்களாம் ஒன்றாதல் கண்டே அது பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்றிப்பதன என்றிருப்பதன என்றிருப்பதானனா எதா புரியுதா புரியல அப்படி புரியாம சொன்னால் அது பாரதிதாசன் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா கண்ணதாசன் நல்லா பார்த்துக்காங்க புரிஞ்சு சொன்னா கண்ணதாசன் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னா கண்ணதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதன அப்படின்னா யாரு பாரதிதாசன் ரைட்டு ஸோ அடுத்தது இந்த பாடலுக்கு அப்படி இந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்ல முடியும் அடுத்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ அப்போ என்னன்னா ஒரு கல்லை பிசைஞ்சு இப்படி வச்சோம்னா பிள்ளையார் அதான் கவிமணி தேசிய விநாயகம் நம்ம தேசிய விநாயகத்தை என்ன சொல்லுவோம் விநாயகர் தானே சொல்லுவோம் இப்போ கல்லை பெசஞ்சு வச்சாலே என்னது விநாயகர் ரைட்டா அப்போ கல்லை பிசஞ்சு வச்சா விநாயகர் அந்த பாட்டு வந்தோடனே விநாயகர் யாவும் வந்துடணும் மங்கையரா பிறப்பிற்கே நல்ல மாதவம் செய்ய விநாயகர் வந்து ஆத்தோரமாக தான் உட்காந்துருப்பார் ஒவ்வொரு மங்கையாக வருவாங்க மங்கையரா பிறப்பிற்கு நல்ல மாதவம் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டே இருப்பார் அடுத்து சாலையில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சாலை உரமாக தான் விநாயகர் இருப்பார் ஏதாவது ஒரு தொழில் இருந்தால் விநாயகர் முன்னாடி இப்போ ஒரு தேங்காய் உடச்சு தொடங்குவாங்க அதனால் விநாயகர் அடுத்து நாமக்கல் தமிழர் என்ற இனம் உண்டு அவருக்கு தனியாக ஒரு குணம் உண்டு நாமக்கல் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு குணம் உண்டாம் அடுத்து பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் ஸோ பணம் என்ற மோகம் விசை தீர வேண்டும் இப்போ நாமக்கல்ல இருக்கிற ஸ்கூல்ல ஃபீஸ் நிறைய வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க முதல் அந்த பணம் என்ற மோகம் அங்கே விசை தீரணும் அங்க இருக்கிற ஹாஸ்டல் பசங்களுக்கு பசி தீர வேண்டும் முதல் அதான் நாமக்கல் ரைட்டாம்பா அடுத்து கைத்தொள் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கல்லே ஒத்துக்கொள் கைத்தொல் ஒன்றை கற்றுக்கொள் இதுவும் நாமக்கல் தான் இதுவும் நாமக்கல் தான் கைத்தொல்னா நீ நாமக்கல் ஸ்கூல்ல படிச்சுட்டு போய் ஏதாவது ஒரு கைத்தொல்ல கூட கத்துக்க நாமக்கல்ல படித்தாலே செட்டில் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி ரைட்டாம்பா ஸோ அடுத்தது முடியரசன் முடியரசன் என்ன பண்ணுவா ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுறதுக்கு நாடுகின்ற அப்படி சொன்னாலே இப்ப ஆங்கிலமோ தமிழோ பயின்று விட்ட ஒரு ப நம்ம பையன் தமிழ் தான் சேர்த்து விட்டான் திடீர்னு ஆங்கிலம் பயன் பயின்றுட்டான் இங்கிலீஷ் படிப்பியா இங்கிலீஷ் படிப்பா முடிய பிடிச்சி பிச்சு புரிய தமிழ் மட்டும் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் அப்போ ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் ரைட்டா ஓகே அந்த மேலே நான் முடிய பிடிச்சிடணும் இன்னைக்கு பிடிக்க மாட்டேன் ஏன்டா இங்கிலீஷ் பேச மாட்டேன்னு கேட்குறான் சுரதா ஒன் கவிதை ஊமை கவிஞர் ஊமை கவிஞர் சுரதா சுரதா பாருங்க முல்லைக்கோர் காடு போலும் கடலை போலும் அது போலும் இது போலும் தென்றல் போலும் கம்பன் போலும் பரணர் போலும் ஓரி போலும் அப்படியே போலும் போலும்னு வந்துகிட்டே இருக்காது தான் சுரதா அப்படின்னா இந்த பாட்டுக்கு சுரதா காடுனாலே சுரதா தான் காடுனாலே என்னது ஏன்னா கிளியை பத்திலாம் சொல்லியிருப்பாரு பாத்துருக்கீங்களா கிளியே அப்படின்னு சொல்லி காடு கிளி கிளிக்கண்ணி அதெல்லாம் சொல்லதாக படிச்சிருப்பார் தெரியும் புது புக்கில் அடுத்து சுத்தானந்த பாரதியார் பட்டுக்கோட்டை கவிஞர் கண்ணதாசன் தமிழ் என இவங்கெல்லாம் ஓகே இதெல்லாம் இவங்கெல்லாம் புது கவிதைக்கு இது பண்ணியிருக்காங்க அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் சாயல்ல தான் பாரதியார் வந்து வசன கவிதை எழுதினார் வால்ட் விட்மன் சாயலில் தான் வசன கவிதை எழுதினார் இவங்கெல்லாம் மணிக்கொடி இவ வந்து பாருங்கள் புது கவிதையில் புது கவிதையில் இவங்கள்லாம் மணிக்கொடிங்கிற இதில் வேலை பார்ப்பாங்க இவங்கள்லாம் எழுத்துங்கிற இதில் வேலை பார்ப்பாங்க ஸோ மணிக்கொடி அப்படிங்கிறதுல பாருங்கள் நான் பிச்சமூர்த்தி புதுமை பித்தன் ராசகோபாலன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் ரைட்டா இது வந்து எழுத்து அப்படிங்கிறத மட்டும் யாவோ வச்சுக்கணும் சிஎம் டிவி ஷார்ட்கட்டு சிஎம் டிவி சிஎம் டிவி எழுத்து எழுத்தா தெரியுதுங்கிறதான் ஷார்ட்கட்டு ரைட்டா ஒன் சிக்கிய சிஎம்னா சீனா தருமு சிவராமு எம்னா மணி டிவி ஆ சாரி சிஎம்னா சீனா செல்லப்பா எம்னா மணி ரைட்டா டி அப்படின்னா தருமு சிவராமு வி அப்படின்னா வைத்தீஸ்வரன் சிஎம் டிவி எழுத்து எழுத்தாக தெரியுது மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே மணிக்கொடி தான் பிச்சமூர்த்தியாக இருக்கட்டும் புதுமை பித்தனாக இருக்கட்டும் ராசகோபாலாக இருக்கட்டும் சுப்பிரமணியனாக இருக்கட்டும் அவங்களாம் மணிக்கொடி சிஎம் டிவியை தவிர இருக்கிறவங்க எல்லாருமே மணிக்கொடி தான் வானம்பாடி குழுவினர் இவங்கெல்லாம் வைரமுத்து அப்துல் ரஹ்மான் ஈரோடு தமிழன்பன் மீரா காமராசன் இந்த புதுசாக வரவங்களாம் வானம்பாடி குழுவினர்கள் தான் வானம்பாடி இயக்கம்ங்கிறதில் இருந்தாங்க வானம்பாடி குழுவினர்கள் தான் ஸோ வள்ளிக்கண்ணன் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் வலிக்குதியா பாருங்க ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன வயிறு எரியதுங்கிறத ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரியுதியா அழகா வள்ளிக்கண்ணன் அடுத்து கண்ணதாசன் கண்ணதாசனுடைய பாட்டு செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் இந்த இசை தொடுப்பேன் அப்படின்னு வந்துட்டாலே அவர்தான் கண்ணதாசன் தான் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் அடுத்து கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றிவிட முன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே கதிர்வெடித்து பிளம்பு விழ கதிர் பிளம்பு ஃபுல்லாக கனகாசன் பாட்டு தான் சினிமா பாட்டு மாதிரி தான் வரும் செந்தமிழ் சொல்லெடுத்து இசைதை இசை கொடுப்பேன் கதிர்வெடித்து பிளம்பு கடல் குதித்து இது பண்ணுவேன் இந்த பாட்டு ஒன்று அடுத்து வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் பசுமை நிறைந்த நினைவுகளே முத்தான முத்த முத்தல்லவா மிகுந்து வந்த முத்தல்லவா அடுத்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதனா பாரதிதாசன் ரைட்டா ஸோ அடுத்து காலை மணி ஓசை களத்து மணி நெல் ஓசை வாழை இலையோசை அப்படி இந்த காலை மணியோசை நெல்லோசை இலையோசை இப்படின்னு வந்தாலும் அதுதான் மடலோசைன்னு வந்தா வந்தால் அடுத்து உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும் இது எல்லாமே கண்ணதாசன் பாட்டு தான் எல்லாமே கண்ணதாசன் பாட்டு தான் ரைட்டு கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டம் அங்கே ட்ரிபிள் சின்னு சொல்லுவோம் சிவகங்கை மாவட்டம் சிறு சிறுகுடல் சிறுகுடல்பட்டி சிற்றூரில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பெட்ரோல் வந்து சாத்தப்பன் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவேன் பெட்ரோல் வந்து சாத்தப்பன் பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா சாத்தப்பன் விசாலாட்சி ஆவார் சாத்தப்பன் விசாலாட்சி ஆவார் அவங்க அவங்க அப்ப சாத்துன்னு சாத்தி தான் என்ன பண்ணியிருக்காரு ஒழுங்கா பாட்டு படிக்கணும்டா அப்படின்னு சொல்லி வளர்த்து வந்திருக்காரு கண்ணஹாசனுடைய கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கட் ஒண்ணு இருக்கு பாருங்க ஒரு குரங்கு என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு மாமரத்துல ஏறி மாமரத்துல ஏறி குரங்கு வந்து அந்த மாங்காவை பிடிச்சு சாப்பிட்ருக்கு அப்ப க கல்ல கொண்டி கீழே எரிஞ்சு எரிஞ்சு விட்டாங்க எரியும் குரங்கு எரியவும் அந்த மாங்காய் கீழே விழுந்துருச்சு அப்ப குரங்கு போய் ஏசு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது ஐயா ஏசு ஐயா இயற்கையில் படைச்ச எல்லாமே தான் இவங்க கடலை கொண்டு எங்களை ஏறாங்கயான்னு சொல்லி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவும் ராச தண்டனை கொடுக்குறாரு தண்டனை கொடுக்குற தப்பு அவங்களுக்கானதை நீ எதுக்கு இது பண்ணுற அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்குறாரு இதுதான் ஷார்ட்கட் ஆட்டநித்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் ஏசு காவியம் ராச தண்டனை ராசதண்டனைங்கிறது கம்பர் அம்பியாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடகம் அடுத்த ஆயிரம் தீவு இருக்கன்னி வேளங்குடி திருவிழா ஆயிரம் தீவு அங்கேற்கன்னி வேளாங்குடி திருவிழா இதெல்லாம் புதினங்கள் அதெல்லாம் நூல்கள் அதெல்லாம் வந்து அது பாருங்க இதெல்லாம் கவிதை நூல்கள் கவிதைகள் ஒரு நெடுங் கவிதை இது வந்து புதினம் ஆயிரம் தீவு அங்கே கண்ணி வேளாங்குடி திருவிழா ஒரு ஆயிரம் தீவு இருக்கிற இடத்துல ஒரு திருவிழா நடக்குது அங்க புதினம் இது வேற சேரமான் காதலிங்கிறது சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு சேரமான் காதலி ரைட்டு கண்ணதாசன் கண்ணதாசன் தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் கண்ணதாசன் வந்து அவர் இதழ் நடத்திருக்காரு கண்ணதாசனே ஒரு இதழ் நடத்திட்டாரு தென்றல் முல்லை தமிழ் மலர் இப்படிங்கிறதெல்லாம் நடத்திருக்காரு நான் நிரந்தரமானவன் எனக்கு அழிவே இல்லை ஏன்னா அவர் பாட்டு இன்னைக்கும் படிச்சு தானே இருக்கு கண்ணதாசன் இருட்பகை இரவி மனோன்மணியம் பே சுந்தரனார் இருட்பகை இரவி ஸோ மனோன்மணியம் பே சுந்தரம்னா மனோன்மணியம் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும் மனோன்மணியம் யூனிவர்சிட்டி அங்கே இருட்பகை இரவி இருளன தம்மையும் கருதி கைவனும் இருசிறை கையான் மார்பிர் புடைத்து கலங்கி மெய்யா தம்பனும் இப்படி வரும் இருட்பகை இரவினாலே நாங்கள் மனோன்மணியம் பேசுகின்றோம் மனோன்மணி யூனிவர்சிட்டி போகணுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு இருட்டாக இருக்கும் இரவு நேரங்களில் அடர்ந்த காடுகளாக இருக்கா சுற்றி ஆனால் இருட்டாக இருக்கும் திருநெல்வேலி தானே அதனால் இருட்டாக இருக்கும் அப்படின்னு யா வச்சுக்காங்க யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும் இருட்டாக இருக்கும் அதான் இருட்பகை இரவி அப்படிங்கிறது யாவோ வச்சுக்காங்க ஒரு பாடல் வரிக்கு அந்த வரி இருட்பகை இரவினா மனோன்மணியம் பேசுந்தரனார் அடுத்து வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் வைக்கோலும் மல்யானையாம் இந்த திருமலை ராயன் வரையில் மல் இது இரட்டை மொழிதல் இதை பார்த்தாலே தெரியும் வைக்கோலையும் யானையும் இந்த மாதிரி வாரி களக்கடி வந்த பின் கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரி இரட்டை மொழிதல்னாலே காலமேகப்புலவர் தான் இரட்டை மொழிதல் அப்படின்னு எங்க வந்துட்டாலும் சரி காலமேகப் தான் அடுத்து நாலு வேதம் இந்த நாலு வேதம் அப்படிங்கிறது இங்கே கம்பர் கம்பராமாயணம் நிறையா பேர் இந்த நாலுங்கிற நம்பரை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நாலு வேதம்னா கம்பராமாயணம் தான் நாலுங்கிற நம்பர் நிறையா பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த நாலுங்கிறது என்னது கம்பராமாயணம் நாலுங்கிறது நாலு வேதம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க திராவிட மொழி ஒப்பிலக்கணத்தில் கூட நாலுங்கிற வார்த்தையை கால்டுகள் பயன்படுத்தியிருக்காரு நாலு அப்படிங்கிற வார்த்தையை இந்த ஒரு பொறுத்துக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க எங்கள் பைவர் எங்கோ மறைந்தார் யார் பார்த்தோன்னா சொல்லுவீங்க பாரதிதாசன் அடுத்து சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் அதாவது பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் இல்லை அது இல்லை அது வந்து நாமக்கல் வீராமளிங்கினார் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேணாம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி அதாவது சாலைகளில் தொல் பெருக வேண்டும் சாலைகளில் தொழில் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்போ பாருங்கள் அந்த வரியை விட்டு ரெண்டாவது வரியை கேட்டாங்க அதனால் கொஞ்சம் பார்த்துக்காங்க அப்போ தேசிய விநாயக விநாயகர் கோயில் தானே ரைட்டு பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும்னா நாமக்கல் தான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னா கண்ணதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதா பாரதிதாசன் சொல்லி சொல்லியே மனப்பாடம் பண்ண வச்சுட்டீங்களே சார் அதான் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் சாத்திரங்கள்னாலே பாரதியார் தான் இந்த மாதிரி பின்னாடி இருக்கிறத பொருத்தி பார்த்துக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓய்வும் பயனும் அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுரதா தான் வரும் ஓய்வும் பயணம்னா சுரதா தானே சாரி பெருஞ்சு தரனார் ஆ நல்ல வேலை ஆக்சுவலாக இது என்னென்னா ஓய்வையில் ஓய்வுனா ஓய்வாக இருக்கணும் இல்லைனா உழைக்கணும் இவர் சொல்றது எப்படி இருக்கும் பாருங்கமே ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு இப்போ நான் ஓய்வு எடுக்கவா ஓவியம் வரையவா தூய்மையோடு அப்படி அந்த மாதிரி இருக்கும் அந்த நம்ம எதிரும் புதிரும்மா இருக்கும் ஓய்வா இரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அவர் சொல்கிறது என்னென்னா அந்த லீவ் நாளில் கொஞ்சம் நல்லா டேலண்ட்டை வளர்த்துக்க பெருஞ்சித்திரவதைப்பா உன்னோட அப்படிங்கிற மாதிரி பெருஞ்சித்திரவதனார் பெருஞ்சித்திரனார் அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் அறிவியல் ஆய்வு செய்யணும் அன்றாட செய்தி படிக்கணும் அறிவை வளர்த்துக்கணும் மருத்துவ நூல் கற்கணும் மனநூலும் தெற்கணும் தீமையும் பொய்யும் கலவாய் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் பெருஞ்சித்திரனார் நம்ம அப்படி தானே இப்போ பசங்களை எங்கேயா எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னா ஏன்ப்பா உன்னோட பெருஞ்சித்திரவதையாக இருக்குப்பா அப்படி தானே சொல்கிறாங்க ஸோ அதான் பெருஞ்சித்திரனார் அதான் என்னது பெருஞ்சித்திரனார் அப்போ ஓய்வும் பயனும் என்னது பெருஞ்சு தருனார் பாவலர் பெருஞ்சு தனார் இயற்பெயர் துறை மாணிக்கம் ரைட்டா சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் இயற்பெயர் இப்போ அவர் முடியரசன் அப்படின்னா பெரியவளத்துக்காரரு அவரை வந்து முடியரசனா துறை ராசுன்னு சொல்லுவாங்க இவர் பாவலர் பெருஞ்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா துறை மாணிக்கம்னு வாங்க மாணிக்கம்னு சொல்லுவாங்க ரைட்டா அவங்க வந்து சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் சமுத்திரத்தில் மாட்டிக்கிட்ட பெருஞ்சு தான் பெற்றோர் வந்து துறைச்சாமி குஞ்சம்மாள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் கனிச்சாறு ஐயை இது கேட்கனே ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன பிள்ளை கிட்ட கொய்யா பழத்தை அவர் வாத்தியார் பிடுங்குவார் நூறு வாத்தியாரில் ஒரு வாத்தியார் ஐயையா என்ன இருந்தாலும் இப்படி இருக்காப்புல பாவி பைய அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவியை கொத்து பள்ளி பறவைகள் ஆசிரியம் ஸோ ஷார்ட்கட் ஆல்ரெடி என்னுடைய நியூ புக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் திரும்ப சொல்லணும்னா இதே தான் நூறு வாத்தியார் ஒரு வாத்தியார் அந்த கொய்யாக்கனியை மாங்கனின்னா கண்ணதாசன் கனினா இவர் பிடுங்கும் போது பாவி பைய கொத்து குத்தா இருக்கிற கொய்யா பிடுங்குறாப்ளே அது அப்படியே அதை அப்படியே கனிச்சாராயி தமிழ் நிலத்துல கொட்டும் அதான் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதெல்லாம் இதழ்கள் இதெல்லாம் இதழ்கள் பள்ளி பறவைகள்ங்கிற தலைப்புல அதை எழுதியிருப்பார் அடுத்த திருவிளையாடற் பிராணம் குற்றம் குற்றமே அப்படி இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் நாகேஷும் சிவாஜி வச்சு படமே எடுத்திருப்பாங்க அந்தது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன விஷயம் செண்பக பாண்டியனுக்கு ஒரு டவுட்டு பாருங்கும் பொதுவாக இருப்பதனால் தென்னாட்டில் தன்னுடைய அருள் விளையாடலை நிகழ்த்தியவர் தென்னாடுடைய சிவபெருமான் என்னாக்கவருக்கும் போற்றின்னு சொல்றோம்ல சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா இந்த பாருங்க சங்க புலவர் நாற்பத்தன்மதி நாற்பதன்மதி கருத்துப் போரை தீர்க்க இறைவனே தலைமை புலவராய் வந்த ஒரு நிகழ்வு தான் இது ரைட்டா வங்கி சேகர பாண்டியன் மகன் வங்கி சூடாமணி பாண்டியன் பேர் பாருங்க வங்கி சேகர பாண்டியன் மகன் சூடாமணி பாண்டியன் சூடாமணி பாண்டியன் வந்து அதுக்கு பேர் வந்து சண்பக பாண்டியன் ஒரு பேர் ஏன்னா மாலை அது வந்து சாமிக்கு போடணுங்கிறக்காக ஒரு சண்பக வனத்தையே உருவாக்குனார் அதனால சண்பக பாண்டியன் சொல்லி சொல்கிறோம் சூடாமணி பாண்டியனை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காதல் மனைவியுடன் மன ஓய்ஃபோட அந்த தோட்டத்துக்குள்ளே போகும்போது நல்ல ஸ்மெல் இருக்கு அது சண்ட பூவோட அந்த அந்த ஸ்மெல்லா இல்ல கூந்தலுக்கான ஸ்மெல்லா அதுக்கான காரணம் என்ன அப்படி அது கூந்தலுக்கான ஸ்மெல்லான்னு கேட்கல என்ன எதுக்கு இந்த ஸ்மெல்லு காரணம் என்ன நான் ஒய்ஃபோட போகும்போது அப்போ உடனே என்ன பண்றாருன்னா இறைவனிடம் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மன்னர் அப்ப இறைவன்கிட்ட தருமி போய் கேட்கிறாரு ஒரு பாடல் எழுதி கொடுங்க நான் வந்து அந்த பாட்டை வச்சு நான் பொழைச்சுக்கிறேன்னு எழுதி கொடுப்பாரு அந்த பாட்டையும் எழுதி கொடுப்பாங்க கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி கொங்குதேர் வாழ்க்கையின் அஞ்சரை தும்பி அது குறுந்தொகை பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டை அவர் எழுதி கொடுத்துருவார் சிவன் வந்து எழுதி கொடுத்துருவாரு அப்போ அங்கே போறாரு பரிசு வாங்கிட்டு வரும்போது நில் என்று தடுத்தவர் யாருன்னா நக்கீரன் தான் தடுக்கிறார் நக்கீரன் தடுக்கும்போது அப்போ என்ன நீ வந்து இந்த நில் என தடுத்தார் அப்போ வந்து உன் பாட்டில் குற்றம் இருக்கு அப்படின்னுவும் இறைவன்கிட்ட போய் தப்பான பாட்டை கொடுத்தே நான் அசிங்கப்படுத்திட்டேன்னு இறைவனே வந்து என்ன குற்றம் உள்ளது அப்படின்னுவும் சொல் குற்றம் இல்லை பொருள் குற்றம் உள்ளது பொதுவாக பெண்களுக்கு சொல் குற்றம் இல்லை பொருள் குற்றம் உள்ளது இப்போ இருளையொத்த இருளையொத்தனா கருகும்ன்னு இருக்கிற அந்த கூந்தலுக்கு மனம் எப்படி கிடையாது சிவபெருமான் உட்காந்துருக்காரு அவர் பக்கத்தில் இடப்பக்கமாக உட்காந்துருக்கார் அந்த அம்மாவுக்கும் தான் பொருந்துமா யாராக இருந்தாலும் சரி நெற்றிக்கன் திறந்தோன்னே வெப்பம் தாங்காமல் தாமர் குளத்தில் தவிரவார் நக்கீரன் ஸோ இதுதான் விஷயம் அப்போ என்னென்னா அவ்வளோ இதோட முடிச்சுருவாங்க இப்போ கடைசியில் என்ன சொல்ல வரீங்கன்னா அதோட முடிச்சுருவாங்க அவ்வளோதான் ரைட்டாக இறைவனே வந்து விளக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு பக்தனுக்காக ஸோ இது பாருன்னா பரஞ்சோதி முனிவர் அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க நீ வழிபடும் பரஞ்சோதியாக இறைவன் திருக்காலத்தில் கோவில் கொண்டவன் பாம்பையும் கங்கையும் அணிந்த சடை இந்த சொல்லுவான் நக்கீரனை நோக்கி நீ வழிபடும் பரஞ்சோதியாகிய இறைவன் திருக்காலத்தில் கோவில் கொண்டவன் ரைட்டா அவங்களுக்கும் இப்படித்தானா யாரா இருந்தாலும் அதே தான் அப்படிங்கிற போது நெற்றிக்கண்ணை காமிச்சிட்டு அப்புறம் கடவுளும் போயிடுவார் அவர் அங்கிட்டு போயிடுவார் ரைட்டா ம் பரஞ்சோதி முனிவர் நாகை மாவட்டம் திருமறை வேதாரண்யா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பரஞ்சோதி முனிவர் மறைஞ்சு போயிடுவார்ல அவரு சிவன் அதனால திருமறைக்காடு வரும் நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த அந்த நெற்றிக்கன் திறந்தவன ஒரு பாம்பு வந்து உஸ் அப்படின்னு ஒரு வெப்பத்தை கைக்கியிருக்கும் அதனால் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஸோ தமிழ்லையும் வடமொழிலையும் ரொம்ப புகழ் பெற்றவர் இவருடைய தந்தையார் மீனாட்சி சுந்தர தேசிகர் மீனாட்சி சுந்தர தேவ பரஞ்சோதி முனிவர் துறவியாக சிவாலயந்தோர் மதுரைக்கு வந்திருக்காரு இப்போ தெரியுதா இவர் ஏன் மதுரைக்கு வந்தார்னா அப்ப அவங்க அப்பா பேர் என்னது மீனாட்சி சுந்தர தேசிகர் மதுரைக்கு வரும்போது எல்லாரும் கேட்டுக்கிட்டதுக்காக சோமசுந்தர கடவுளை வணங்கினார் எல்லாரும் கேட்டுக்கிட்டதுக்காக ஒரு பிராணத்தை ஏற்றினார் அதுதான் திருவிளையாடல் பிராணம் ரைட்டா அருகால் படத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் யாவரும் போற்ற அரங்கேற்றினார் திருவிளையாடல் போற்றி கழுவிபா மதுரை பதிற்று பந்தாதி எல்லாமே ஒரு தான் திருவிளையாடல் பிராணம் மதுரை காண்டம் கூடற்காண்டம் காண்டம் இந்த இப்போ பார்த்தது எல்லாமே வாய் தான் வாய் சொல் தானே திருவாளவாய்க்காண்டம் தான் பார்த்தோம் ஸோ மதுரை காண்டம்னால் பதினெட்டு பதினெட்டு கூடர் கூடற்காண்டம்னா முப்பது திருவளவாய்னா பதினாறு ஸோ மதுரைனா பதினெட்டு திருவளவாய்னா பதினாறு கூடர் கூடற்காண்டம்னா முப்பது முக்கூடல் முப்பது அதான் ஷார்ட்கட்டு இந்த படலம் அறுபத்தி நான்கு உட்பிரிவுகள் இருக்கும் மூன்று காண்டங்களும் முப்பெரும் காண்டத்தையும் அறுபத்தி நான்கு உட்பிரிவுகள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று அதான் இங்கே எழுதி பார்த்திங்கன்னா தெரியும் மூணு போட்டுக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு போட்டுக்காங்க அடுத்து மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு போட்டுக்காங்க அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அந்த மூணு இந்த நம்பருக்குள்ளே எல்லாமே இருக்கும் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு திருவிளையாடலை விலக்கி எழுந்த வேலை இந்த நூல் சிறப்பானது நம்ம வெங்கடசாமி உரை எழுதியிருக்கார் திருவிளையாடல் புராணத்துக்கு யார் இப்போ அதை உரை எழுதியிருக்காருன்னா நம்ம வெங்கடசாமி உரை எழுதியிருக்காரு சொல்லி சொல்லி பழகிக்கணும் குற்றம் குற்றமே அப்படிங்கிறது அழகாக நம்ம அந்த கதையை படிக்கிற காரணம் நம்ம வெங்கடசாமி இந்த பாடலுக்கு உரைநடை எழுதியுள்ளார் இறைவன் தருமைக்கு அருகிலே பாடல் தான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை இது குறுந்தொகைக்கான பாட்டு அஞ்சுரை தும்பினா ஒரு 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 தும்பிக்கைக்கு ஒரு குறுந்தொகையை கொடுத்தனா ஆசீர்வாதம் பண்ண யானை அப்படின்னு வச்சுக்காங்க அடுத்து மண் மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் இந்த உயிர் வருந்தனா இந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வருந்தனா வள்ளலாறு தான் வள்ளலாறு தான் சகித்திட மாட்டேன் நான் வந்து ஒரு உயிர்கள் சகித்திட மாட்டேன் யாரு வள்ளலாறு தான் ஸோ அவ்வளோதான் ரைட்டாம்பா இது ஒரு ஃபர்ஸ்ட் டைமுக்கானது இது ஓல்டு புக்கு ரைட்டாக ஏன் கொஞ்சம் மெதுவாக நடத்துனா ஓல்டு புக்கு சில புது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் பார்ப்பீங்க ஃபாஸ்ட்டாக நடத்திட்டோம்னா இதாக போங்கிறதை கொஞ்சம் மெதுவாக நடத்துனேன் நீங்கள் ஸ்பீடு வச்சு கூட பார்த்துக்கோங்க ரைட்டாகப்பா பழைய ஸ்டூடெண்ட்டு ரைட் ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவா தேங்க்யூ அடுத்தது செகண்ட் டேம் அடுத்து தேர்ட் டேம் அப்படியே தனித்தனியாக கொடுத்துறேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ டுவா தேங்க்யூ